திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆர்கேப்பேட்டை ஒன்றிய கழகத்தின் சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் நாகப்புண்டி கோ குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா, கழக மாணவரணி செயலாளர் எஸ் ஆர் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். ஒன்றிய கழக துணை செயலாளர் என் அசோக், பொருளாளர் ராஜீவ் காந்தி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் நீலகண்டன், மாவட்ட பிரதிநிதிகள் எஸ் வி நரசிம்மன், ஏழுமலை என ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை கிழக்கு ஒன்றியத்தில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் பிரபு கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்களை சரிபார்த்து அடையாள அட்டைகளை முன்னாள் அமைச்சர்கள் வழங்கினர். அப்போது பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி ஆகியோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மத்திய மாவட்டம் போளூர் ஒன்றிய கழகம் சார்பில் செங்குணம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் அதிமுக பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் ஒன்றிய பொருளாளர் ராமமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். முன்னதாக அதிமுகவின் 52ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வர்த்தக அணி செயலாளர் கார்த்திகேயன், விவசாய பிரிவு செயலாளர் அரையாளம் வேலு, மாவட்ட நிர்வாகிகள் கஜேந்திரன், பாரிபாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் கிழக்கு ஒன்றியம் சார்பில் பூச்சிவாக்கம் ஊராட்சியில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் வாலாஜபாத் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம், கழக மருத்துவமனை செயலாளர் வேணுகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி ஆய்வு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜபாத் பா கணேசன், மாநில இளைஞரணி இணை செயலாளரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான எஸ் எஸ் ஆர் சத்யா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் குத்தாநல்லூரில் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் இளவரசன், நகர செயலாளர் ராஜசேகர் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் 60க்கும் மேற்பட்டோர் திமுகவிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் காமராஜ் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ், மத்திய அரசு அறிவித்த பயிர் இழப்பீடு தொகையை வழங்காமல் விடிய அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிறதென குற்றம் சாட்டினார். ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையத்தில் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் தலைமையிலும் பகுதி கழக செயலாளர் கோவிந்தராஜ் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவசாமி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசு, முன்னாள் துணை மேயர் கே சி பழனிசாமி, மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் தங்கமுத்து உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக துணை கொறடா அரக்கோணம் ரவி தலைமையிலும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் ஏற்பாட்டிலும் பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான திருத்தணி கோஹரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூத் கமிட்டி விவரங்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சிறுபான்மையினர் செயலாளர் நவாஸ், மாவட்ட அம்மப்பேரவை நாகராஜ், மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ண முரளி மற்றும் கழக மகளிரணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி எம் ராஜலட்சுமி ஆகியோர் தலைமையிலும் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்டத்திற்கு பூத் கமிட்டி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் பொன் தனபாலன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள், மகளிரணி நிர்வாகிகள், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை வடபழனியில் மாவட்ட கழக செயலாளர் தீநகர் சத்யா முன்னிலையில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 130வது வார்டு வட்டக்கழக செயலாளர்கள் வடபழனி சீனு, ரமேஷ், ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில்
கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் தர்மேஷ் கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் புத்தகரம் ஊராட்சியில் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜ் தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் பி பாண்டியன், கிளை கழக செயலாளர் பழனிசாமி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக மருத்துவமனை செயலாளர் டாக்டர் பி வேணுகோபால், மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம், அமைப்பு கழக செயலாளர் வாலாஜபாத் பா கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாமகவை சேர்ந்த குமார் மற்றும் சம்பத் ஆகிய இருவரும் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர்.